வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்னைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியில் நம்ம பேண்ட்ரியில் பார்க்க போகிறது வந்து இந்த மதுரை அழகர் கோயில் அடை தான் பண்ண போகிறேன் நான். அது ரொம்ப ரொம்ப தேவாமிரதமாக இருக்கும். அதுவும் கோவிலில் பண்ணி அந்த மடப்பள்ளியிலேருந்து பண்ணி பிரசாதமாக கோவில் சாமிக்கு நேவேதம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாலில் விற்பாலே அதை கடிக்க கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் அமிர்தம்னா அமிர்தம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதுரையில் எல்லா பெருமாள் கோவில்லையுமே மேக்சிமம் கிடைக்கும். தலாகுளம் பெருமாள் கோவில், அழகு கோயில் பெருமாள் கோவில், நம்ம இன்னும் கூடலடகர் பெருமாள் கோவில், எல்லா கோவில்லையுமே கிடைக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நல்லா மிளகு, ஜீரகம், சுக்கு, பெருங்காயம் எல்லாம் போடுவோம். அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அங்கே குறிக்க பண்ணிடலாம். அழகு கோயில் அடை பண்ணுறதுக்கு வந்து தோல் உளுந்து தான் எடுத்துக்கணும். தோல் வந்து ஊறி கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது கல் இல்லாத சுத்தமான உடைச்ச தோல் உளுந்து. இது அரைக்கப்பு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம். இதை வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் ஊற வச்சிருவோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் தோல் லைட்டாக எடுத்துட்டு, ஆனால் கொஞ்சம் தோலோடு தான் இருக்கணும். ஆக்சுவலாக உண்மையிலேயே தோல் உளுந்துன தான் எங்கள் மதுரை அழகு கோயில் அடை வந்து இந்த தோல் உளுந்தில் தான் பண்ணுவாள். அதுதான் முறை. மிளகு வந்து அதில் முழுச்சு முழுசாக தான் போடுவா. தட்டி போட்டோம்னா நம்ம அதை கடிச்சு சாப்பிடுவோம், அதை சாப்பிட்ருவோம். முழுசாக அடுத்து தான் என் பொண்ணு முதல்ல பிறக்கி வைப்பான், ஃபார் எக்ஸாம்பிள். அதனால் குழந்தைங்க வந்து அதை வந்து உள்ளே சாப்பிட்டா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதை பவுடர் பண்ணி தான் போட போகிறேன். அதை ஒரே ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு அரை ஸ்பூன். இன்னும் நல்லா காரமாக இருக்குது. இதுதான் இதுக்குள்ள காரம். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகல. அதனால் அரை ஸ்பூன் அளவு மிளகு. ஏன்னா இது மாத்திரம் அரைக்க வராது. ஜீரகமும் நம்ம இதில் போட போகிறோம். அதனால் அரை ஸ்பூன் ஜீரகம். இது ரெண்டையுமே ஒன்றும் பாதியமாக உடச்சி கொண்டு வந்துடுறேன். ஒன்றும் பாதியமாக உடச்சாச்சு. இதை நம்ம இதில் அரைச்சிட்டு மாவு கலக்கும் போது இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை ஃபுல்லாக தோலோடு தான் போட போகிறேன். உங்களுக்கு தோல் விருப்பம் இல்லைன்னா இன்னும் 2 தோல் இருந்தால் பரவாயில்ல, அப்படி போடுங்க. ஆனால் எனக்கு தோலோடு சேர்த்தால் தான் இது நல்ல தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் நான் அப்படியே போடுறேன். இந்த தோலில் இருக்கிற நிறம் தான் அதில் இறங்கியிருக்கு. அழுக்கெல்லாம் கிடையாது, மண்ணும் கிடையாது. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்பூன் அளவு வேணால் தண்ணி தெளிச்சுக்கலாம். மற்றபடி இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் தான் அரைக்கணும். இந்த அளவு தண்ணி தான் நான் விட போகிறேன். அப்போ சுத்தமாக தண்ணியை விடக்கூடாது. இந்த உளுந்து ஊறி இருக்கும்ல, அது உறிஞ்சி இருக்கும்ல, அந்த தண்ணி தான். ஓகே, நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது ரொம்ப பட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். அந்த அடை பொதுவாக நம்ம அடைனால எப்படி இது பண்ணுவோம், குறகுறப்பாக கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ அரைச்சாச்சு. இதை இந்த மாதிரி அரைச்சா போகும். நல்லா திக்காக இது பண்ணியிருக்கேன். நம்ம அரிசி மாவு கலக்கும்போது வேணும்னா இத்தினோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அடை வாக்குற அளவுக்கு வேணும்ல, ரொம்ப திக்காக தான் இருக்கணும். ஆனால் இந்த மிக்சி அலம்பி கொஞ்சம் தண்ணியை வச்சுருக்கேன். இந்த தண்ணியை லாஸ்ட்டாக அரிசி மாவு சேர்க்கும் போது கலந்துக்கலாம். அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கப் உளுந்து போட்டோம்ல, அதுக்கு வந்து நல்லா 1 கப் மாவு. இந்த மிளகு ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சுக்கு பொடி, 1 ஸ்பூன். இந்த மிளகுல உள்ள உரப்பு, இந்த சுக்குல உள்ள உரப்பு, இதுதான் இதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து எப்பவும் சால்ட்டு தான், அதாவது கல் உப்பு தான் சேர்ப்பேன் நான். அது வந்து சரி, இதில் கொஞ்சம் கரையிறது கஷ்டம், இன்னும் பாதியமாக இருக்கும். அதனால் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டக்குன்னு பண்ணிடலாம். இதை ஒரு நல்லா இப்போ கலந்து விட்ருவோம். கொஞ்சம் இந்த மிக்சி அளவில் தண்ணி அதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி லேசாக விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து அடை, அதனால் வந்து
ரொம்ப தோசமாக பதத்துக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அதை விட திக்கா அடக்கியா இருக்கும்ல, வெட்டியா இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து தோசை மாதிரி வாக்க போறது கிடையாது, அளவு ஒரு தோசை அடன்னு சொல்லுவோம், ஆனா திக்கா தான் இருக்கும். இப்ப கலந்துட்டு காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லா இதை வந்து நம்ம அடையாக வார்த்து காமிக்கணும். இதுதான் கரெக்டான பதம், கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓ நல்லா தான் திக்கா தான் இருக்குண்ணே. வந்து கடாய் நம்ம இந்த மாதிரி குழிவான இழுப்பு செட்டியில் தான் வா வாப்பா. இரும்பு கடாய், இரும்பு கடாயில் எண்ணெய் விட்டு சீசனிங் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு இதாக்கிக்கிறேன். கொஞ்சம் சூடாகட்டும், இப்போதான் எண்ணெயை வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அடையவா இப்படி மொந்தா தான் இருக்கும் குண்டா. உப்பு வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா விடணும், நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. இது வந்து எண்ணெய் நல்லா விட்டு அந்த எண்ணெயில் தான் அது வேகணும், அடுப்பை குறைச்சி தான் வைக்கணும், சிம்மில் தான் வைக்கணும். அப்போதான் வந்து நல்லா அதுல பொரியணும். இது கொஞ்சம் மேலையும் வேகணும், அடியிலையும் வேகணும், நல்லா சிம்ல வச்சு முருகல் ஆகட்டும். அதுக்காக நான் மூடி வச்சிருக்கேன். அடி பக்கம் நல்லா வந்துருச்சு, நான் ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம், ஏன்னா அடைன்னும் போது திக்னஸ் அப்படி குண்டா இருக்கிறது தான் அடையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதனால இது வேக கொஞ்சம் லேட்டாகும். ஆனா இந்த மாவு ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம்ல, ஊற வைக்கணும், இந்த உளுந்து மட்டும்தான் ஊற வைக்கணும். ஆமா, ஆனா டக்குனு ஆயிருக்கு. பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுப்ப பெருசாக வச்சோம்னா மேலே ரெட்டிஷ் ஆகும், ஆனால் உள்ள வேகாது. இப்போ இந்த நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது வேணால் பெருசாக வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக அட ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே அந்த பேப்பரில் வச்சு கொடுப்பாள்ல, அதில் என்ன சொட்ட சொட்ட. அவள் வந்து டீப் ஃப்ரையே, அதாவது என்ன சொல்லுது, அந்த குளிர்வான பதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 எண்ணெயாவது விடுவா. அப்படியே புரிஞ்சு ரெண்டு நல்லா கடை சிம்மில் தான் வச்சுக்கணும், இந்த மாதிரி குறைச்சி தான் வச்சுக்கேன். மேலாப்ப கொஞ்சம் எண்ணெய் ஒரு இது நல்லா வெந்து வரப்போ கொஞ்சம் வா சூப்பரா. மதுரை அழகு கோயிலோட தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. தோல் உளுந்தில் தான் செய்யணும், தோல் உளுந்த போட்டு தான், அதில் வந்து தோல் உளுந்த போட்டு தான் நம்ம வந்து செய்யணும், உருட்டு உளுந்தில் செய்யக்கூடாது. சுவாமி நைவேத்தியத்துக்கு அந்த காலத்துல இருந்து தோல் உளுந்தில் தான், உடைச்ச தொளி உளுந்து அதில் தான் செய்வாள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். சூடாக சூடாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு நல்ல நல்லா வெந்திருக்கு போது அதே டேஸ்டா. இந்த நிறைய எண்ணெய் ரொம்ப உடல் இல்லை, அளவாக விடுவேன்னா அதே டேஸ்ட், அதே வாசனை, மிளகு, ஜீரகம், சுக்கு, பெருங்காயம், தலையில் இருக்கு, மாறுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.